அவ்யக்த முரளி 6/11/2022 அகல பொக்கிசங்களும் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுங்கள். யாரால் ஆசீர்வாதங்களை பெற முடியும்? தாமும் திருப்தியாக இருப்பதுடன் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துபவர்கள். எங்கு திருப்தி இருக்கிறதோ அங்கு ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஆசீர்வாதம் நீங்கள் உங்களின் வசதிகளின் கட்டுப்பாட்டிற்கு உள்ளாகுவதற்கு பதிலாக அவற்றை பயன்படுத்தும் மாஸ்டர் படைப்பாளி ஆகுவீர்களாக. நாடகத்தின்படி தந்தைக்கு தேவை ஏற்படும் போது எல்லோருக்கும் பயனுள்ள விஞ்ஞான வசதிகளை கண்டுபிடிப்பதற்கான தொடுகை விஞ்ஞானிகளுக்கு ஏற்படுகிறது. எவ்வாறாயினும் அவற்றை பயன்படுத்தும் போது அவற்றின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளாகாதீர்கள். இந்த வசதிகள் உங்களை ஈர்ப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். ஒரு மாஸ்டர் படைப்பாளராகி படைப்பிலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அவற்றின் கட்டுப்பாட்டுக்கு உள்ளாகினால் அவை உங்களுக்கு துன்பம் விளைவிக்கும். இதனாலேயே வசதிகளை பயன்படுத்தும் போதும் உங்களின் ஆன்மீக முயற்சி எல்லா வேளையும் தொடர வேண்டும். ஸ்லோகம்: சதா யோகியாகுவதற்கு எந்தவொரு எல்லைக்குட்பட்ட நான் அல்லது எனது என்பதை எல்லையற்றதாக மாற்றுங்கள். ஓம் சாந்தி.